हेलो फ्रेंड्स वेलकम टू मगीस फूड क्लब इनकी नल्ला ओरु स्वीट रेसिपी पाक्क पोरोंगे रवा लट्टु अदुक्कु तेवैयान पोरुल्गल एन्नेन्नु पात्तरलांगे ओरु टम्ळर् रवा एडुत्तिरुक्केंगे इदुल वेल्लै रवा इदुल 1.5 टम्ळर् सर्क्करै एडुत्तिरुक्केंगे 150 नेय्ंग कोंजम मुंद्रि कोंजम द्राच्चै ओरु 7 ஏலக்காய் எடுத்துக்கங்க இப்போ இது எப்படி செய்யிறதுன்னு பாத்தறலாம் வாங்க இப்போ முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக இது வெச்சிருக்கங்க அடுப்புல இந்த வறுத்தறலாம் இப்போ நெய் காஞ்சிருச்சுங்க முந்திரி பருப்பு போட்டுறலாம் இப்போ திராட்சை போட்டுக்கறங்க இதை எடுத்துக்கலாங்க ரெண்டு வறுபட்டுருச்சு இப்போ ஒரு கடாய் அடுப்புல வெச்சுக்கலாங்க ரவை வறுக்கிறதுக்காக நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமா வெச்சுக்கங்க கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இப்போ ரவையை போட்டுக்கலாங்க இத நல்ல சிம்ல வெச்சிட்டு வறுக்கணும்ங்க சரியா ஒரு 6 நிமிஷம் ஆச்சு இது நல்லா வறுக்கிறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாங்க இப்போங்க பாகு காய்ச்சிறதுக்காக இது மாதிரி ஒரு pan அடுப்புல வச்சிருக்கங்க நீங்க ஏதா வெயிட்டான பாத்திரம் ஏதா இருந்தா வெச்சுக்கங்க இப்போ இந்த சக்கரை இதல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இது மூழ்கற அளவுக்கு தண்ணி விட்டுறலாங்க நல்ல கரையிட்டுங்க இந்த சக்கரை இப்போ இது நல்ல கரஞ்சுங்க ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் இது நல்ல கரையிட்டோம் இப்போ பாருங்க சக்கரை எல்லாம் நல்லா கரஞ்சிருச்சு இந்த டைம்ல அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சு வெச்சுக்குங்க இல்லேனா சீக்கிரம் கெட்டி ஆயிரும் பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வெச்சுக்குங்க இப்போ ஜீரா நல்லா காஞ்சிருச்சுங்க ரெடி ஆயிச்சு நமக்கு பாருங்க இது மாதிரி எடுத்தா இந்த மாதிரி கம்பி பதம் வரணும் இப்போ பாருங்க அடுப்புட்டு அதை இறக்கி வச்சிரணும்ங்க அடுப்புலயே வைக்க கூடாது இப்போ வறுத்து வச்சிருக்க ரவையை இதல போட்டுங்க கலந்து விட்டுறலாம் அடுப்புலயே வச்சு கலந்தறாதீங்க இப்ப நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காய் தூளுங்க அத போட்டுறேன் வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை அதையும் போட்டுறலாங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க स्पून नेय விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் விட்டுட்டு இது நல்லா கலந்து இது நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிரலாங்க ஒரு 1 மணி நேரம் இந்த ஜீராலயே இது நல்லா ஊறணும் இடையில ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இத மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க இப்போ இத ஒரு மூடி வெச்சு மூடிறலாங்க 1/2 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருச்சு இத ஓபன் பண்ணிட்டு பாருங்க ஜீரால நல்ல ரவையில ஊறி வந்திருக்குது இத நல்லா ஒரு தடவை இப்படி பிரட்டி விட்டுறலாம் இப்படி அமுத்தி வச்சிட்டு
ஒரு அரை மணி நேரம் இன்னும் ஆகட்டுங்க, ஒரு மணி நேரம் ஆகணும். இப்போ பாருங்க சரியா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு நல்லா இதையெல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. உருண்டைகளையும் எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சுங்க. 20 உருண்டை வந்திருக்கு ஒரு டம்ளர் ரவைக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மகேஷ் ஃபுட் கிளப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.